ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். வாசலில் வந்து பார்த்துருங்க, இங்கெல்லாம் வந்து கடை, அந்த கடையை பாருங்க, நல்லா சக்கச்சவேனு. எனக்கு இது வேணும், மீன்லாம் இருக்கு. என்ன, எங்கே இருக்கு ஆப்பம்? ஆமாம், ஆப்பம்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க ஆப்பமே, இரு இரு நான் காட்டுறேன் இரு. என்ன மீன் பத்தி? அது என்ன மீன் இது? நல்லா மசாலா சக்க செவன் போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணித்தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடையில், அதாவது சர்ச்சுக்கு வாசலில் அப்படியே இங்கே ஒரு கடைங்கெல்லாம் நிறைய கடைங்க இருக்கும். ஸோ ஆனால் கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுவோம் இல்லை. ஆனால் இப்போ இல்லை, இப்போ இல்லை, நம்ம அப்புறமா வந்து ட்ரை பண்ணலாம். இங்கெல்லாம் பேர் ஆப்பெல்லாம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துனுக்குறது பார்த்தீங்கன்னா வத்தி கடைங்க. வத்தி பார்த்தீங்கன்னா எப்பா பெரிய பெரிய வத்தி, எல்லாம் சும்மா ஒரு தெருவில் பாதி இதுக்கு பார்த்தீங்கன்னா வத்தியே வித்துட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, என்ன அநியாயம் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க. யார் இது? இது பேர் என்னது? பூர்ணா தானே இது? பூர்ணாக்கு மொட்டையை போட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த கடையில் எல்லாம் சினி ஆர்டிஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த கடை வந்து ஆக்சுவலாக வந்து மொட்டை போடும் இடம், தலைமுடி எடுக்கும் இடம். அது பாருங்கள், எல்லா நடிகைக்கும் மொட்டையை போட்டு வச்சுருக்காங்க. இதில் ஹைலைட்டு ஒருத்தவங்களை காட்டுறேன், இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் ஒரு ஃபேன் ஆக்சுவலாக. சமந்தாக்கே வந்து மொட்டையை போட்டு வச்சுருக்காங்க, நம்ம விவேக்கு. அப்புறம் ஒருத்தவங்க ஆள் அடையாளமே தெரில, அது யாருன்னா அன்சிகா. இது யார்? ஸ்னேகாவா? மொட்டை போட்டதான் அடையாளமே தெரியலையே. ஆ, என்ன இது அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க? ஆக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் அப்படி மொட்டை போட்டு வச்சிருக்காங்க. யாருக்கு? சமந்தா. அம்மாக்கு போட்டலமா மொட்டை? சமந்தாக்கே போட்டு விட்டுருக்காங்க. வேணாவா? உங்கள் அப்பா போட்டலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அநியாயம் பண்ணி வச்சுக்கிறாங்க. சமந்தா, பூர்ணா, அப்புறம் முக்கியமாக அன்சிகாவுக்கு பார்த்தேன் நான், சிரிப்பே வந்து போச்சு எனக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நடிகைக்கும் மொட்டை போட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம நான்சிக்கு தான் இப்போ அடுத்ததாக போடணும். எனக்கு எனக்கு போட்டால் ரொம்ப இதுவாக இருப்பேன், ஒஸ்ட்டாக இருப்பேன். அம்மா கூட தான் அழகாக இருப்பேன். பீச்சில் இறங்க முடியாது. வல்லமா இருக்கு. இறங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து மேல ஏறிட்டு இருக்கு. ஆமா, இறங்கலான்னு வந்தோம். ஆமா, இறங்கலான்னு வந்தோம், ஆனா வந்து இறங்க முடியாது. இங்க பாருங்க, எல்லாரும் அதுதான் பாத்துட்டு இருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறிடுச்சு.
கொஞ்சம் கூட இந்த மணலே இல்லை, மணல் பரப்பே இல்லை. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. இங்கே வந்து போர்டே வச்சுருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அபாய பகுதி. இங்கே வந்து அபாயகரமான கடல் பகுதி. ஸோ வந்து யாரும் வந்து ட்ரை பண்ணாதீங்க இறங்குறதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இறங்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஆமாம், இங்கே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கடை வந்து இங்கே ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்கர். ஸோ இங்கே வந்து இந்த பாஸ்கர் பரோட்டா, இது வந்து இங்கே தான் வந்து பறக்கும் பரோட்டா இருக்குது. நம்ம வீடியோ வந்து ஆல்ரெடியே போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இப்போ வந்து 2 வருஷம் கழித்து வந்திருக்கோம். இது வந்து நம்ம நாளைக்கு தான் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மதியானமே ஹெவி ஃபுட் ஆகிப்போச்சு. ஸோ திம்னு இருக்கிற மாரி இருக்குது. அதனால் வந்து ஒரு லைட்டாக தான் சாப்பிட போகிறோம். வேறு ஏன்னா இங்கே வந்து நிறையா சாப்பிட்லான்னு இருக்கும். ஓகேவா? அது இந்த மீன்லாம் இருக்குது வெளியில், அதை ஒன்றா காட்டலாமா? அதை ஒன்றா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன்லாம் வெளியே வச்சுக்கிறாங்க, ஆனால் ஆசையை தூண்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நண்டு, மீன், இறா எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணலாம். பரோட்டா ப்ராசஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வேளாங்கண்ணி ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட வந்து நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இது உங்களுக்கு வந்து வேளாங்கண்ணி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வகையில் யூஸ் ஆகலாம். ஸோ இதோட தொடர்ச்சியை வந்து கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்லாமா? ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமா?